காஞ்சிபுரம் அருகே ஊரிக்கை மிலிட்டரி ரோட்டில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் அவதியுற்றனர். தமிழகம் முழுவதும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணாக்கர்களுக்கு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. இதனால் வேலைக்கு செல்வோர், பள்ளி மாணவர்கள் என அனைவரும் ஒரே நேரத்தில் சென்றதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் செய்யார் செல்லும் சாலை, பெரியார் நகர் பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் சாலைகளில் அணிவகுத்து நின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மணல் குவாரியில் தேங்கிய தண்ணீரில் குளிக்கச் சென்ற 8ஆம் வகுப்பு மாணவன் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். கடந்த 2 நாட்களாக பெய்த மழை காரணமாக துள்ள பெரும்பள்ளம் கிராமத்தில் உள்ள மணல் குவாரியில் குளம் போல் தண்ணீர் தேங்கியது. இந்நிலையில் ஏராம்பாளையம் கிராமத்தைச் சென்ற விவசாயி ஒருவரின் மகனான கௌதம் என்ற 13 வயது சிறுவன் கம்பி வேலியை தாண்டிச் சென்று குவாரியில் தேங்கிய தண்ணீரில் குளித்துள்ளார். அப்போது ஆழம் அதிகமாக இருந்ததால் சிறுவன் கௌதம் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த பூம்புகார் போலீசார் சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் புள்ளிமான் மாமிசத்தை விற்பனை செய்த 6 பேரை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். ராஜபாளையம் வனச்சரகத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் இறைச்சிக்காக சட்டவிரோதமாக மான்கள் வேட்டையாடப்படுவதாக வனத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மேல ஆவாரம்பட்டி பகுதிக்கு சென்ற வனச்சரக அலுவலர் குழுவினர் திடீர் சோதனையிட்டனர். அப்போது அங்கு மான் மாமிசத்தை விற்பனை செய்து கொண்டிருந்த அப்பகுதியைச் சேர்ந்த மாடசாமி மற்றும் கூட்டாளிகளான வடிவேல், அகிலேஷ்குமார் உள்ளிட்ட 6 பேர் தப்பி ஓடி உள்ளனர். விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 10 கிலோ மாமிசத்தை பறிமுதல் செய்த வனத்துறையினர் தப்பியோடிய 6 பேரையும் தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் எம்எல்ஏ வருகைக்காக 1 மணி நேரத்துக்கு மேலாக வெயிலில் பள்ளி மாணவிகளை காக்க வைத்த நிகழ்வு அரங்கேறியுள்ளது. கோடை விடுமுறை முடிந்து கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இன்று திறக்கப்பட்டது. பள்ளிக்கு வருகை தரும் மாணவிகளை பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் நவாப் தலைமையில் பூங்கொத்து மற்றும் இனிப்புகள் கொடுத்து வரவேற்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதிவழகன் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டார். காலை 8:30 மணிக்கு நிகழ்ச்சி நடைபெறுவதாக இருந்த நிலையில் திமுக எம்எல்ஏ மதிவழகன் 9:30 மணிக்கே பள்ளிக்கு வந்ததால் 1 மணி நேரத்திற்கு மேலாக மாணவிகள் வெயிலில் கால் கடுக்க நிற்க வைக்கப்பட்டது பெற்றோரிடையே அதிருப்தியை ஏற்படுத்த உள்ளது. நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே 5 வயது சிறுவன் இசை கலைஞர்களோடு தமிழ் வாசித்தது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. கீழ்வேலூரைச் சேர்ந்த பாலசுந்தரம் என்பவரது 5 வயது மகன் சாய் வெங்கடேஷ் அங்குள்ள தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு பயில்கிறார். பாலசுந்தரம் கோவில் மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் நாதஸ்வரம் வாசித்து வருகிறார். ஓய்வு நேரத்தில் தந்தையுடன் செல்வதை வழக்கமாக கொண்டு சாய் வெங்கடேஷ் ஒரு கட்டத்தில் இசையின் மீது ஆர்வம் கொண்டு தவில் வாசிக்க கற்றுக்கொண்டார். மேலும் கீழ்வேலூர் யாதவ நாராயண பெருமாள் ஆலய திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்ட சிறுவன் இசை கலைஞர்களுக்கு இணையாக தவில் வாசித்து பலரையும் வியப்பில் ஆழ்த்தி இருப்பதுடன் பாராட்டையும் வென்றுள்ளார்.